ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருந்து பெருகுவதாக. சமாதான காரணர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18:11-12 வாசிக்கிறேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்கு இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அவனுடைய நீதியை நம்ம பார்க்குறோம். அவன் உண்மையாகவே நீதி உள்ளவன், அவன் நீதிமான், வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவனாக அவன் இருந்திருக்கிறான். இல்லைன்னா அவன் வந்து யார்கிட்ட சொல்கிறான்னா, அவன் தனக்குள்ளே தான் ஜெபம் பண்ணுறான். யார்கிட்ட சொல்கிறானா, ஆண்டுகிட்ட சொல்கிறான். அது வந்து கடவுளிடத்தில் பேசுகிறான், அவன் ஒரு மனிதனிடத்தில் பேசலை. ஒரு மனுஷன்ட்ட போய் நான் வந்து இத்தனை வாரத்தில் இத்தனை நாள் உபாசிக்கிறேன், நான் வந்து இவன் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் வந்து எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ பொய் சொல்கிறான்னு சொல்லலாம். ஆனால் அவன் வந்து யார்கிட்ட சொல்கிறான்னா, அவன் தேவனிடத்தில் சொல்கிறான். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லையா, அவன் ஜெபம் தான் பண்ணுறான், தனக்குள்ளே தான் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நன்றி தான் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மற்ற அவங்கள மாதிரிலாம் இல்லை, பரிகாரர் மாதிரி இல்லை, அநியாயக்காரர் மாதிரி இல்லை, விபச்சாரக்காரர் மாதிரி இல்லை, இந்த மனுஷன மாதிரியெல்லாம் இல்லை, அதனால் நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லா தசம பாகம் செலுத்தி வரேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு தப்புனே தெரியல, அவன் வந்து செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கான், சுய நீதி சுய திருப்தி உடையவனாக அவன் இருக்கிறான். அப்போ வந்து பாருங்கள், இந்த சுய நீதி வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை தாழ்த்துகிறதுக்கு அதை அனுமதிக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா, நிறைய நம்மளை நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அது விசேஷமாக ஊழியக்காரர்களிடத்தில் இந்த காரியம் இருக்கிறதையும், விசுவாசிகளில் விசுவாசத்தில், அதாவது நல்ல விசுவாசிகள்லேயே வந்து சர்ச்சில் முதலிடங்களில் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் இந்த காரியம் இருக்கிறதையும் கவனிக்க முடிகிறது. அது என்னென்னா, நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை, நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம். ஏன் ஒரு ஊழியக்காரராக இருந்துட்டு இவனே எப்படி இருக்கிறாரு, இந்த அம்மா ஏன் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுது, ஆனால் இந்த அம்மா ஏன் இப்படி பேசுது, இந்த ஊழியக்காரர் ஏன் பாஸ்டராக இருக்கிறார், ஆனால் ஏன் அவருக்கு முன்னுக்குனா கோபம் வருது, இப்படி ஏன் இவர் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாரு, இப்படிலாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற காரியங்கள். அப்போ அவங்க அதை அது வந்து அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன செய்யும்னா, நல்ல வேலை நம்ம இவங்கள மாதிரிலாம் இல்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். அப்போ இதே தான் அவனுக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் அந்த ஆயக்காரனுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தாழ்மை இருந்தது. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், பெருமை என்பது ஏதோ பணத்தினால் வருவது, பொருளினால் வருவது, சொத்து பத்துக்களினால் வருவது, அழகினால் வருவது, அதிகாரத்தினால் வருவதுன்னு நினச்சிக்கொள்கிறோம். இல்லை, ஆவிக்குரிய பெருமையில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தான் விழுந்து போன இடம் அந்த ஆவிக்குரிய பெருமை தான். அவன் நினச்சான், எனக்கும் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது, எனக்கும் தான் நான் ஏன்னா அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவன் ஒரு குறைவும் இல்லாதவனாக இருந்தான் என்று நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம் அந்த பகுதியை. எசேக்கியேல் 28:13 வாசிக்கிறேன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணு முனை மூடிக்கொண்டு இருக்கிறது, இப்பவும் அவனை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அந்த நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவன் நல்ல மியூசிக் பிளேயர், அவன் மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவனுக்கு அவனிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினி மயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் அவன் தன்னுடைய வழியில் ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 வசனத்தில், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவனுடைய பெருமை தான் அவனுக்கு என்னவா வந்துருச்சு, அவனுக்கு விரோதமாக வந்துவிட்டது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய பர்வதங்களுக்கு மேலாக என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு அவன் கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துலேயும் சரி, எல்லா உலகத்துலேயும் சரி, நீதிமான், பரிசுத்தவான் அப்படின்ற அந்த தகுதி, அப்படி அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒருவர் யார் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். அவர் கிருபையாக நம்மளை நீதிமானும் பரிசுத்தவானும் கூப்பிட்றாரு, அது வேறு விஷயம். அதாவது ஒரு மனிதன் வந்து தன் வீட்டில் கடை நிலையில் வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரனை, நீ என் பிள்ளை மாதிரிடா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுடைய பெருந்தன்மை. அதுக்காக அவன் உடனே பிள்ளை ஆகிட முடியாது. அதையும் தாண்டி அவனை பிள்ளையாக அவன் வந்து வச்சுக்கிறான் அப்படின்னா, அது வந்து அவனுடைய அன்பு, அவனுடைய பெருந்தன்மை. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து உங்களை என்னையும் பார்த்து நீதிமான், நீ பரிசுத்தவான்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
அது ஆண்டவருடைய பெருந்தன்மை, அவருடைய அன்பு. அவர் நம்மளை அப்படி பார்க்குறாரு, அவர் நம்மளை நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் பார்க்குறாரு. அதுக்காக நம்ம வந்து நம்மளையே நான் பெரிய நீதிமான், நான் ஒரு பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிட்டு அது மாதிரி ஒரு மதியம் என்ன இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் சாத்தான் விழுந்து போன இடம் பெருமைதான். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் வந்து எதிர்த்து நின்னாலே நம்மளால் தாங்க முடியாது. தேவனே ஒரு மனிதனை எதிர்த்து நின்றால் அது எவ்வளவு பயங்கரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தனமோடு கூட தெளிவாக இந்த ஓய்வு நாளில் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, நமக்குள்ள என்ன விதமான பெருமைகள் இருந்தாலும், அது பணத்தை குறித்த பெருமையோ, அழகை குறித்த பெருமையோ, அதிகாரத்தை குறித்த பெருமையோ, வாங்குகிற சம்பளத்தை குறித்த பெருமையோ, அல்லது நம்ம குடும்பத்தை குறித்த பெருமையோ, அல்லது ஆவிக்குரிய பெருமையோ, என்ன பெருமை இருந்தாலும் இந்த நாளில் அதை நம்மை விட்டு அகற்றுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உங்கள் சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஜீரோ ஆண்டவரே. நீங்கள் பெருகணும் ராஜா, நாங்கள் சிறுக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.